இந்த இது இங்க வந்துருச்சு. ஓகேங்களா, இப்ப இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வர வச்சுக்கோம். சிஎஸ்எஸ் ஓகேங்களா. இப்ப சிஎஸ்எஸ் அப்படின்னா லைக் இதுக்குமே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஹெச்டிஎம்எல் மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. பெருசா எதுவும் இல்ல, ஹெச்டிஎம்எல் மாதிரியே தான் இருக்கும். சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலே போதும். ஓகேங்களா. சரி, இப்ப நான் இங்க போய் ஒரு ஃபைல சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ஒரு சில ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஹெச்டிஎம்எல்ல சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதுக்கு மூணு விதமான மெத்தட் இருக்கு. த்ரீ டைப்ஸ் ஆஃப் மெத்தட். ஒன்னு இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். சரி, சும்மா ஒரு ஓவரால் இது உங்களுக்கு தெரிஞ்ச இதில் சொல்லுங்க. இன்லைன் அப்படின்னா என்ன மீனிங்காக இருக்கும்? பக்கா. இன்டர்னல் அப்படின்னா பாடி டேக். எக்ஸ்டர்னல் அப்படின்னா முடிஞ்சு போச்சுங்க வேலை. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஓகே, நைஸ், நல்லா சொன்னீங்க. இன்லைன், இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல். ஓகேங்களா. இன்லைன் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட் அதை பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான். இப்போ ஒரு H1 டேக் ஒன்று இருக்கு. ஓகேங்களா. இன்லைன் அப்படின்னா என்னன்னா, இந்த டேகுக்கு மட்டும் நான் ஸ்டைல் எழுது. ஓகேங்களா. லைக் எப்படி நம்ம ஸ்டைலை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா, அதனுடைய சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இது என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஒரு 100க்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா. சிஎஸ்எஸ்ல 100க்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. வேல்யூ அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ நம்ம கொடுக்க போறோம். எக்ஸாம்பிள், நான் என்ன பண்றேன் அப்படின்னா, H1 இருக்கு. இதை நான் போய் இப்படி போய் பார்த்தோம்னா, சிஎஸ்எஸ் வந்து பிளாக் கலர்ல இருக்கு. எனக்கு இந்த சிஎஸ்எஸ் பிளாக் கலர்ல தேவையில்லை, வேற ஏதோ ஒரு கலர்ல வேணும் அப்படின்னா, கலர் மட்டும் எனக்கு அந்த டெக்ஸ்டோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா. லைக் கலர்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. வேல்யூன்றது அப்படின்னா என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு விஷயம் வேல்யூ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கறதான். ஓகேங்களா. இப்ப அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், சிஎஸ்எஸ் வந்து லேர்ன் பண்றதுக்கு ஒரு பெரிய இதுவே தேவை கிடையாது. காமன் இங்கிலீஷ் நீங்க 12th எல்லாம் முடிச்சிருந்தாலே ஃபைன் தான். ஓகே, காமன் இங்கிலீஷ் வேர்ட் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகே, எனக்கு இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். என்ன கலர் வேணும் அப்படின்னா செவப்பு கலர் அப்படின்ட்டு. ஓகேங்களா. லைக் நம்ம சொல்றது தான் அது. ஓகேங்களா. அதே மாதிரி இனிஷியலாக இப்படி புரிஞ்சுக்கோங்க, போக போக டெக்னிக்கலாக ஓகே இந்த இடத்துல இப்படி அதெல்லாம் டாமா கொலி வித்த காட்டுறது கொஞ்சம் போக போக இனிஷியலாக இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி வேற, வேல்யூ வேற. ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டின்றது இந்த இடத்த நான் சேஞ்ச் பண்ண போறேன், அதுக்கான வேல்யூ. ஓகேங்களா. சரி, இதுதான் சிஎஸ்எஸ் ஓட சின்டாக்ஸ். இது மெத்தட். மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன். ஓகேங்களா. இந்த இடத்துல போயிட்டு நம்ம கலர் ரெட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். என்னென்ன ரெட்டு வரல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டைலோட ஆட்ரிபியூட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸ்டைல், ஸ்டைல் எழுத ஆரம்பிக்க போகிறோம்.
என்ன பண்ண போற அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக் கொடுத்துட்டு H1 ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக் கொடுத்துட்டு இந்த CSS க்கு ரெட் கலர் அப்படி நான் கொடுக்கறேன். ஓகேங்களா, இப்போ போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் மாறி இருக்கும். ஓகேங்களா, அப்படினா நம்மளுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா, மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகேங்களா, இது தெரிய தேவையில்லை. ஏன்னா லைக் இப்ப நான் இதுக்கு ஸ்டைல் தான் பண்ண போறேன் அப்படின்றது தெரியுது. சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். ஓகேங்களா, ஸ்டைல் முன்னாடி ஆட் பண்ணிட்டு ஒரு ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டியோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டியில நிறைய இது இருக்கு, கலரு ஓகேங்களா, பேடிங்கு, மார்ஜினு, அதே மாதிரி நிறைய இருக்கு, இன்லைன் அது அவுட்லைன் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு மெத்தடா போயிருப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், இன்லைன் மெத்தடு அப்படின்னா என்னன்றத சொல்றேன். இன்லைன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டேட்டாவே நான் போயிட்டு அந்த இதுலயே போயிட்டு நான் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எழுதுறது தான் இன்லைன். புரியுதா, இன்லைன்லாம் என்னன்னு புரியுதா? இப்ப இன்னொரு இது எடுத்துக்கோங்களேன், பி டேக் ஒன்று எடுத்துக்கோங்க. பி டேக்ல ஸ்டைல் ஷீட் அப்படின்னு போறேன். நல்லா இல்லல்ல ப்ளூ காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகே, கலர் மாறுது. அப்படின்னா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா HTML இருக்கு, ஆனா அந்த HTML எனக்கு ஏத்த மாதிரி நான் டிசைன் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, டிசைன் என்னன்னா, ஓகே எனக்கு பிளாக் கலரே எல்லா இடத்துலயும் வந்தது தேவை கிடையாது, மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டேட்டவே ஒரு டேகுக்கு போயிட்டு ஸ்டைல் ஆட்ரிபியூட்ட அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தான் இன்லைன் மெத்தட். ஓகேங்களா, இதுதான் இன்லைன். ஓகேங்களா, இன்டர்னல் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்காம இப்ப டிஃபால்ட் பிஹேவியர் HTML ஓட டிஃபால்ட் பிஹேவியர் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல கொடுக்காம நான் என்ன செய்யறேன்னா ஹெட் டேக் உள்ளார போயிட்டு ஸ்டைல். ஓகேங்களா, அதாவது ஒரு ஒரு இதுக்கும் நான் போயிட்டு ஸ்டைல் ஸ்டைல்னு கொடுக்க தேவையில்ல. இந்த இடத்துல நான் ஸ்டைல்னு கொடுத்துட்டு க்ளோஸ் டேக் போட்டுட்டு ஓகேங்களா, இது செகண்ட். இது இந்த இது பாத்தீங்கன்னா ஸ்டைல் ஈக்குவல் ஓகே, இந்த இது வந்து டைரக்டா இன்லைன்னா டைரக்டா போய் இது பண்றது. இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இன்சைடு ஹெட்டுக்குள்ளார என்ன பண்ணனும்னா இப்படி போய் எழுதணும். ஓகேங்களா, என்ன எழுத போறேன் அப்படின்றத பாக்குறேன். இப்ப H1 டேக் இருக்கு, பி டேக் இருக்கு. ஓகேங்களா, H1 டேக்ல நான் என்ன செய்ய போறேன், H1 டேக்கு ஒரு ஓபன் க்ளோஸ் போட்டுக்கிட்டு வந்துருச்சுங்களா. இப்ப அதே மாதிரி பி டேக் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்குல்ல, இது ஒரு ஆப்ஜெக்ட். இங்க வந்து நம்ம இந்த மாதிரினா யூஸ் பண்ண முடியாது. இந்த இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த சிட்டாக்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப பிக்கும் அதே மாதிரியே ஒரு ஸ்டைல் எழுத போறேன், கலர் வந்து அப்ளை பண்ண போறேன், கலர் கிரீன். இங்க பாருங்க, மாறிடுச்சுங்களா. புரியுதா, இன்லைன் இன்டர்னல் புரியுதா? ஓகே, திரும்ப நான் சொல்றேன், டிஃபால்ட் HTML எலமெண்ட்ஸோட பிஹேவியர் சேஞ்ச் பண்றத நம்ம CSS போறோம். ஓகேங்களா, இப்ப CSS வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மூணு மெத்தட் இருக்கு, ஒன்னு இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகேங்களா, சரி அது என்ன இன்லைன் அப்படின்னா நீங்களே சொல்லிட்டீங்க, அந்தந்த டேக்குள்ளாரியே போய் நான் எழுதுவேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கு என்ன சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஓகேங்களா, இதுதான் அதனுடைய சின்டாக்ஸ், இதுதான் அதனுடைய சின்டாக்ஸ், ஸ்டைல் ஈக்குவல் டு ப்ராப்பர்ட்டி வேல்யூ.
ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க, ஆனா எனக்கு அந்த சிஎஸ்எஸ் ஓட கலர் மட்டும் மாத்துங்க. கலர் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி. என்ன கலரா வேணும் உனக்கு அப்படின்னா ரெட்டு மஞ்சள் வெள்ளை கருப்பு அப்படின்னா அது வேல்யூ, ஓகேங்களா? அவ்வளவுதான். இதே தான் இன்டர்னலுக்கும். என்னன்னா இன்டர்னலுக்கு கொஞ்சம் சின்டாக்ஸ் கொஞ்சம் மாறும், ஓகேங்களா? இங்க ஒன்னொன்னா நம்ம ஸ்டைல் போட்டு நம்ம இது பண்றது பதிலா ஸ்டைல் டேக் வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளார ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டாங்கன்னா இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ ஹெச் ஒன் அந்த மாதிரி போட்டு இப்படி போட்டுப்போம். இது புரியுதுங்களா? இன்லைன் இன்டர்னல்ல ஏதாவது டவுட்னா கேளுங்க, சொல்லிக்கலாம். சொல்றா போடுறேன். இதுவும் இந்த மாதிரி தான் வரும், ரெட் கலர் தான் வரும். பண்ணலாம். என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப அவன் கேட்ட கேள்வி வந்து சூப்பரான கேள்வி. H1 நான் போட்டிருக்கேன், எனக்கு இந்த H1க்கு CSS வந்து ரெட் கலர் வரட்டும், இந்த H1க்கு வந்து நான் வேற மாதிரியான கலர் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா? யார் குவெஸ்டின் கேட்டா? ஒருவேளை நானே எடுத்து விட்டனோ? அதான் கேட்க வந்த, கேக்குறத வேகமா கேட்டா என்ன? ஓகே, குட் குவெஸ்டின். ஓகே, தப்பு கூச்சமே இதுல என்னடா கூச்சம் இது பண்ணிட்டு. ஓகே, நல்ல குவெஸ்டின் தான், ஓகேங்களா? இந்த செஷனை மட்டும் அடுத்த இதுக்கு நான் சொல்றேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஏன்னா அடுத்த செக்ஷன் அதான் வரும், ஓகேங்களா? அதை நான் சொல்றேன், ஓகேவா? இன்னைக்கு மெயின் கான்செப்ட் இன்லைன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல். அடி பொழந்துருவோம், பாத்துக்கோ. இன்லைன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இந்த மூணு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே பேஜ்ல H1 வந்து 100 கொடுத்தாலும் 100க்குமே டிஃப்ரெண்ட் 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 கலரா நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் என்ன சொல்றது, டூவபிள் தான், ஓகேங்களா? ஓகே, இன்லைன் இன்டர்னல் ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏய், யாருக்கும் டவுட் இல்லையா? அவ்வளோ அழகாக ரைட். சரி, இப்ப எக்ஸ்டர்னல் போயிடுவோம். எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் எல்லா வருஷமும் சொல்ற ஒரே கதை தான் இது, ஓகேவா? நம்ம காலேஜ் படிக்கும் போது இந்த வைவா அப்படின்னா வருவாங்க, ஓகேவா? இன்டர்னல் ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க, எக்ஸ்டர்னல் ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படின்னா எக்ஸ்டர்னல்னா என்னன்னா வேற காலேஜ்ல இருந்து வந்து நம்ம உயிரை வாங்குவாங்க, இன்டர்னல்னா நம்ம காலேஜ்ல இருந்து நம்ம உயிரை வாங்குவாங்க, ஓகேங்களா? சோ எக்ஸ்டர்னல் அப்படின்னாலே வெளியிருந்து, ஓகேங்களா? லைக் உள்ளுக்குள்ளாரே இந்த ஃபைலுக்குள்ளாரே எதுவும் நடக்காது, வெளியிருந்து உங்களுக்கு வந்து அக்சஸ் வரும், ஓகேங்களா? என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலோட நேமு ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கிட்டு சிஎஸ்எஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அது ஏன் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இப்படி போட்டுக்கணும். இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கிறேன், தேவை கிடையாது. ஹைடில் தூக்கிட்டேன், ஓகேங்களா? எக்ஸ்டர்னல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் இருக்கு, இந்த இது இருக்கு, ஓகேவா? இதுக்கான ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இந்த இடத்துல எழுதிப்பேன். எனக்கு என்னன்னா என்னுடைய HTML வெறும் HTML மட்டும் இருக்கட்டும்பா, சிஎஸ்எஸ்னா நடுவில் கூட்டினு வந்து வெற்பேற்றிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் எக்ஸ்டர்னல் பண்ணும், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல்ல போயிட்டு H1க்கு என்ன டிசைன் தேவையோ அங்க நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், H1க்கு வந்து கலர் ரெட், பி டேக் அதே தான், ஓகேங்களா? கலர் ஆரஞ்சு,
ஏன் வரல? எனி கெஸ்? ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்கு, அபோட் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்கு, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஸ் எழுதிட்டா மட்டும் போதாது, ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஸ்டாஃபை வந்து நீங்க இந்த ரூமுக்கு தான் போகணும்னு நம்ம சொல்லணும், இல்லைன்னா வச்சுக்கோயா அவங்க வெளியே தான் நின்றுட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்து, ஓகே சார் நீங்க இதுதான் இதுதான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம், ஓகேங்களா? அப்பதான் அவன் என்ன பண்ணுவான், ரூம்குள்ள போய் உக்காந்துட்டு அவனுடைய வேலையை பார்ப்பான், ஓகேங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? எப்படி நான் இன்க்ளூட் பண்றது அப்படின்னா, ஓகேங்களா? லிங்க் ஹெச்ரெஃப், லைக் எப்படி நம்ம ஏஹெச்ரெஃப் யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் லிங்க் ஹெச்ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இருங்க நான் இந்த சின்டாக்ஸ் மார்க் பண்ணிடுறேன், ரொம்ப இதுனா பண்ணாதீங்க, ஈஸியா தான் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, லிங்க் ஹெச்ரெஃப் எந்த ஃபைல நான் லிங்க் பண்ண போறேன், இப்ப அதுக்கு பதிலாக நான் அபோட் டாட் ஹெச்டிஎம்எல் கொடுக்குறேன்னு, அபோட் டாட் ஹெச்டிஎம்எல் கொடுக்குறேன், ஓகே, அதுவும் அந்த வழியில் தானே இருக்கு, ஆனால் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா, சிஎஸ்எஸ் அப்படின்றது தான் நமக்கு ஸ்டைலில் கொடுக்கும், ஹெச்டிஎம்எல் அப்படின்றது எலமெண்ட்ஸை தான் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான விஷயத்த இங்கே பாயிண்ட் பண்ணணும். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ரிலேஷன்ஸ் டைப் வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் லிங்கிங், ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தெல்லாம் அது கொடுத்துரும், புரியுதுங்களா? இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், ஏதோ டவுட் இருக்கா? எக்ஸ்டர்னல் தான் பெஸ்ட். அதான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்க கூடாது, எதுக்காக பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா கேட்க கூடாது, கேட்டா காசு புடிங்கிடுவாங்க, அதான? புரியல, மோஸ்ட் ப்ராபபிளி இன்லைன் ஸ்டைலே யூஸ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? எந்த டைம்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு இந்த இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? இந்த நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஓகேங்களா? இல்லை ரிஜிஸ்டர் பண்ணுவோம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு இமெயில் வரும் பார்த்தீங்களா, வெல்கம் டு பர்டிகுலர் சைட், ஓகேங்களா? நாங்கள் வெல்கம் பண்ணுவோம், ஹார்ட்லி வெல்கம் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் டெம்ப்ளேட் ஒன்று வரும், ஓகேங்களா? அந்த மாதிரி டெம்ப்ளேட் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணக்கூடாது, லைக் ஒரு பெரிய ப்ராசஸ்னா பண்ணக்கூடாது, வெறும் டேபிளில் வச்சுக்கிட்டு, டேபிள் நம்ம பார்த்தோம்ல, அந்த டேபிளில் இன்லைன் ஸ்டைல் அதிகமாக யூஸ் பண்ணி, இன்லைன் அண்டு இன்டர்னல் ஸ்டைலில் யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணுவாங்க, இல்லைனா அந்த இமெயிலுக்கு வந்து நம்மளுடைய கண்டென்ட்டை ரீட் பண்ண தெரியாது, ஓகேங்களா? அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அந்த இன்லைன் யூஸ் பண்ணுவாங்க. இன்லைன் வந்து எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, எஸ்இஓ ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னா எஸ்இஓ அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் எதையோ ஒன்று தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரியாக்ட், செலக்ட், இப்போ நான் டைப் பண்ண இங்கே வருது பாருங்கள், மல்டிபிள், ஓகேங்களா? இது வந்ததுக்கு அப்புறம் எஸ்இஓ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது நம்ம சர்ச் பண்ணுறத ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு ரிலவெண்டான ரிசல்ட்டை கொடுக்கும், ஓகே? நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்னா, கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு லிங்க் ஒன்று வந்துடும், அதை கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம், ஓகேங்களா? ஆனால் என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கோமா, இது ஏன் ஃபர்ஸ்ட் வருது, இது ஏன் செகண்ட் வருது, அதை தாண்டி இங்கே ஒரு அஞ்சு லிங்க் இருக்கே எதுக்காக அப்படின்றத திங்க் பண்ணியிருக்கோமா? இதுக்கு பின்னாடி ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, எஸ்சிஓ டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டீம் சொல்லுவாங்க,
தெய்வங்களா, நீங்க வெப்சைட் பண்றத பண்ணுங்க, எந்த ஒரு இன்லைன் டேகும் நீங்க அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா எங்களால அதை ரீட் பண்ண முடியல, ஓகேங்களா. எஸ்சிஓக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் கோடிங் இருக்கும், ரொம்ப பெருசா இருக்காது, அது காப் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோடிங்கை வச்சுதான் அவங்க நம்மளுடைய சைட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வர பார்ப்பாங்க. இந்த பிளேஸுக்கு வரது தான், இந்த பிளேஸுக்குள்ளார வரதை தான் பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்ல எஸ்சிஓ டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, தயவு செஞ்சு இன்லைன்ல போட்டிருக்கிறதெல்லாம் ஒரு இன்னொரு ஃபைல்ல காப்பி பண்ணி அந்த இடத்துல போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டு, இன்டர்னலாகவும் நீங்க அதிகமாக யூஸ் பண்ண கூடாது. style.css-ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஒரு ஃபைல்ல நீங்க எல்லா விஷயத்துக்குமான CSS எழுதிக்கலாம், குளோபலா இருக்கும், ஓகேங்களா. இப்ப நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன், இப்ப நாளைக்கு வந்தவங்க கிட்ட வந்து நான் விட்டு ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, அப்போட்டாட் ஒரு 100 ஃபைல் இருக்கும், ஓகேங்களா. 100 ஃபைல்ல எந்த ஃபைல் அப்படின்றத தேர்றதுக்கே அவனுக்கு டைம் போயிடும். ஒரு 100 ஃபைல்ல எந்த ஃபைல் அப்படின்னு தேர்றதுக்காட்டியுமே உயிர் போயிடும். இதுவே ஒரு 10 CSS வச்சிருக்கீங்க, 10 HTML வச்சிருக்கீங்க, அபோட்டு, இண்டெக்ஸ், அக்கௌண்ட்டு, ப்ரொஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி HTML இருக்கு, தனித்தனி CSS ஃபைல் இருக்கு அப்படின்னா ஒர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், உங்களுடைய சைட்டும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும், ஓகே. அதனால எப்பயுமே எக்ஸ்டர்னல்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நீங்க இப்ப பிகினிங்ல வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இன்டர்னல் இன்லைன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. என்னைக்கு அசஸ்மெண்ட் கொடுக்குறோம், ஓகேங்களா, நீங்க எல்லாம் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடு, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்ப மூணு இது சொல்லியாச்சு, இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், ஓகேங்களா. இந்த மூணு இதை தான் நம்ம CSS-ல யூஸ் பண்ணுவோம். நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க, இன்லைனில் கூட நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எஸ்சிஓ டீம் வந்து மேக்ஸிமம் வந்து பேச மாட்டாங்க, ஆனால் சொல்லுவாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கன்சர்ன். யார் இப்ப மிமிக்ரி பண்ணுங்க? ஆ, சொல்றா. ஆ, நீ பாக்கலையத வராது, அந்த மாதிரி குடுக்கலாம், வரமாட்டேங்குது. நீ பேசதே எனக்கு ரோபோ பேசுற மாதிரி தான் இருக்கு. யாருக்கு தெரியுது இல்ல நான் பண்றது? நீங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ரிலேஷன் அந்த இது கண்டிப்பா கொடுக்கணும்பா, ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்க அந்த ஸ்டைலோட இதை நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. சரி, ஓகே. இப்ப பேசிக்கொடி மாதிரியா இருக்கு, ஓகே. இப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இந்த பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு, எனக்கு இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி நேம் தான் பேக்ரவுண்ட். எந்த இதுக்கு நான் கொடுத்தா இது ஃபுல்லா வேற கலரா மாறும்? பாடி டேக்கு நான் கொடுக்க போறேன், பாடி டேக்குள்ள தானே எல்லாமே இருக்கு. சிம்பிளா நான் என்ன பண்ண போறேன்னா, பாடி டேக்ல போயிட்டு பேக்ரவுண்ட் கலர், வரமா வரும், ஓகேங்களா. பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும், ரெண்டே ரெண்டு தான் இன்னைக்கு. புரியுதுங்களா? பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது ஒரு, நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம் சொல்றேன். பேக்ரவுண்டு இந்த ஒயிட் கலரே இருக்குது, மாத்தணும் அப்படின்னா இந்த இது, ஓகேங்களா.
நாளைக்கு சொல்றேன் நீங்க கேட்ட அந்த டவுட். H1 இப்ப திரும்ப இங்க போறேன். ஓகேவா? புரியுதா? இப்ப H1 இந்த இதுக்கு CSS வந்து இதா இருக்கு, இந்த இதுமே சேம் கலர் இருக்கு. ஆனா எனக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வரணும், இதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வரணும். ஓகே, இத நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகேங்களா?